வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இன்றைய நாள் தமிழ் மக்கள் வாழ்க்கையிலே அல்லது வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாள். 1974 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை 4வது தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் மாநாடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாநாடு வீரசிங்கம் மண்டபத்திலே நடைபெற்றது. அதன்போது இருந்திருக்கக்கூடிய சிறிமாவு பண்டாரநாயக்க அவர்கள் அந்த மாநாட்டை குழப்பும் வகையாக செயற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த குழப்பத்திலே 9 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதான நினைவு நாள் இன்றைய தினமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே, இன்று 10ஆம் தேதி இறுதி நாள், இந்த நாளிலே அந்த நினைவை ஏந்துவதற்கான இந்த விதமான ஏற்பாடுகளும் தமிழ் கட்சிகளாலோ அல்லது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களாலோ செய்யப்படவில்லை, அதாவது துப்புரவு செய்யப்படவில்லை. வழமையாக அவை முன்னதாகவே துப்புரவு செய்யப்படுவது வழமை என்கின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த நேரத்திலே சென்று அந்த இடத்தை துப்புரவு செய்து நினைவேந்துபவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த நாள் நினைவு கூறப்படுமா என்கின்ற கேள்விகள் எழுகின்ற பொழுது, தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அந்த இடத்தை மறந்திருந்தாலும், நேற்றைய தினம் புலனாய்வாளர்களால் அந்த இடம் சூழப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே கட்சி தாவல்களும் புதிய கூட்டணிகளும் அதிகளவிலே இப்பொழுது உருவாகிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இவை இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தெற்கே பொறுத்தவரையிலே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பெரமுன இணைந்து போட்டியிடுவதான விடயங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்திலே, வடக்கிலே மணிவண்ணன் அணியினரும் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர், இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய ஒரு அணியோடும் இப்பொழுது கூட்டமைப்பு ஒரு கூட்டணி ஒன்று இடம்பெற இருப்பதான விடயங்கள் சொல்லப்படுகிறது. நேற்று அதனை உத்தியோகபூர்வமாகவும் அறிவித்திருந்தார்கள். எனவே இந்த கால சூழலிலே இன்றைய பத்திரிகைகளிலே இவ்வாறான செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அரசினுடைய தனி வழியால் எழுகிறது பெரும் கூட்டணி. இது தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. விக்னேஸ்வரன் தலைமையிலே ஒன்றிணைய முடிவென்றும், மணிவண்ணன் நேற்றிரவு இணைந்திருப்பதாகவும், அட்டெலோ நேற்றிரவு பேச்சு என்கின்ற விடயங்களும் அங்கே சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியாக செயற்பட வேண்டும் என்ற தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் விக்னேஸ்வரன் தலைமையிலே மிக பெரும் கூட்டணி மலர உள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் தனி வழியால், இந்த தமிழரசு கட்சி தனி வழியால் செல்வதால் புளொட் மற்றும் டெலோவும் இந்த கூட்டணியிலே பங்கேற்கும் என அறிய முடிவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 3 கட்சிகளும் தனித்தனியே எதிர்கொள்வது என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு தன்னிச்சையாக முடிவெடுத்தது. அந்த முடிவை பங்காளி கட்சியான டெலோ மற்றும் புளொட் என்பன ஏற்கவில்லை. இது தொடர்பிலே கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. இன்று மாலை இது தொடர்பிலே ஆராய முற்பட்ட போதும் சம்பந்தனுடைய உடல்நல குறைவால் இன்றைய தினத்துக்கு அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதாவது நேற்று மாலை இடம்பெற இருந்தது, இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து பிரிந்து செயற்படக்கூடிய யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் மேஜர் வி மணிவண்ணன் தரப்பினர் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய தலைவர் சி வி விக்னேஸ்வரனை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். இதனை அடுத்து இரண்டு தரப்பும் இணைந்து உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வதென முடிவாகி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் டெலோ மற்றும் ஃப்ளட் ஆகியவை தாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே இருந்து தேர்தலை சந்திப்போம் எனவும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வோம் எனவும் முன்னதாக தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது இவ்வாறான கூட்டணி தொடர்பாக பேசப்படுகிறது. தமிழ் கட்சிகளே ஒன்றிணையுங்கள், முன்னாள் போராளி உண்ணாவிரதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாய் தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவை வலியுறுத்தி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலே முன்னாள் போராளி ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டுள்ளார். வேலுப்பிள்ளை மாதவ மேயர் என்று சொல்லப்படக்கூடிய போராளியே புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் வீதியோரத்திலே தமிழ் தேசியத்தினுடைய நிரந்தர தீர்வுக்காக தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள், அமைப்புகள், தனி மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை அவர் நேற்று ஆரம்பித்துள்ளார் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கினுடைய புதிய ஆளுநர் நியமனம் இந்த வாரம் என்கின்ற விடயம் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு மாகாண ஆளுநராக மலையகத்தைச் சேர்ந்த வர்த்தகரான ராஜகோபால் நியமிக்கப்பட உள்ளதாக கொழும்பு வட்டாரங்கள் தகவல்கள் வெளியிட்டிருப்பதாகவும்,
நாளை மறுதினம் வியாழக்கிழமை இந்த நியமனம் இடம்பெறும் எனவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழரசு கட்சியினுடைய தனி முடிவு என்று சொல்லப்படக்கூடிய பல முடிவுகள் மக்களை ஏமாற்றும் செயலாக அமைந்திருந்தது. கடந்த காலங்களிலே ஆர்னோல்ட் அவர்கள் பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இரண்டாவது தடவையாகவும் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட போதும் ஆர்னோல்ட் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆதரிப்போம் என பலரும் வெளிப்படையாக சொன்ன போதும் ஆர்னோல்ட் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டது. பின்னர் மணிவண்ணன் அவர்கள் மேஜராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இப்பொழுது மணிவண்ணன் அவர்களுடைய பட்ஜெட் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த நேரத்திலே மீண்டும் ஆர்னோல்ட் அவர்கள் நியமிக்கப்பட இருப்பதான விடயம் கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மேஜர் தெரிவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே முன்னாள் மேஜர் ஆர்னோல்ட் மீளமும் களமரங்கள் உள்ளதாக தெரிய வருகிறது என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்கத்திலே அரசமைப்பில் உள்ள அதிகார பரவலாக்கங்கள் அல்லது இந்த விடயங்கள் 7 நாட்களுக்குள்ளே நடைமுறைப்படுத்த வேண்டும், தவறினால் அரசாங்கத்துடனான பேச்சு நிறுத்தப்படும் எனவும், காணி விடுவிப்பிலும் சுத்தமாத்தை அனுமதிக்க முடியாது, அரசியல் தீர்வுக்கு தயாரா என கேள்விக்குறியோடு 31ஆம் தேதி வரை அதற்கான காலக்கெடு வழங்கியிருப்பதாகவும், அரசாங்கத்துடனான இன்றைய பேச்சிலே இவற்றை தெரிவிக்க தமிழ் கட்சிகள் முடிவு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டதாய் முன்பக்கத்திலே செய்தி பதிவாகியிருக்கிறது. மின்கட்டண அதிகரிப்பு அமைச்சரவை ஒப்புதல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பிலே அமைச்சரவையிலே முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு நேற்று அனுமதி கிடைத்துள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி அளவிலே மீள பரிசீலனை செய்யும் அடிப்படையிலே இந்த அனுமதி அமைச்சரவையால் வழங்கப்பட்டுள்ளது. மீள் பரிசீலனையின் போது மீண்டும் மின் கட்டணம் குறைவடைவதற்கான சாத்தியம் உள்ளதாகவும் கூறப்படுவதாக அந்த செய்தி தொடர்கிறது. தேர்தலை ஒத்திவைப்பதென்றால் ஏன் கட்டுப்பணம் செலுத்துகிறோம், இப்படி கேட்கிறார் ஆளும் கட்சியினுடைய அமைச்சரான பந்துல குணவர்த்தன என்கின்ற தலைப்பின் கீழ். தேர்தலை பிற்போடுவதற்கு நாம் முயற்சிக்கவில்லை, அவ்வாறு முயற்சித்தால் எதற்காக முன்கூட்டியே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும், குட்டி தேர்தலிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, இவ்வாறு பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக தேர்தலை கோரியிருந்தவர்கள் கூட கட்டுப்பணம் செலுத்தாத நேரத்திலே பெரமுனம் முதலாவதாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தது. தமிழர் ஆராய்ச்சி மாநாடு படுகொலை மறந்து போன தமிழ் கட்சிகள் மறக்காத புலனாய்வாளர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாடு படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய நினைவு நாள் என்று கடைபிடிக்கப்பட உள்ளது. எனினும் அவர்களை நினைவுறும் வகையிலே யாழ் முற்றவெளி பகுதியிலே அமைக்கப்பட்டுள்ள தூபி துப்புரவு செய்யப்படவில்லை என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கே புலனாய்வாளர்கள் சூழ இருப்பதாகவும் சொல்லப்பட்டதாய் அந்த செய்தி தொடர்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே தேர்தலை தடுப்பதற்கு ஜனாதிபதி சதி திட்டம், அனுரகுமர திசநாயக்க பரபரப்பு குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு தேர்தல் திணைக்கள உறுப்பினர்களை அவர் சந்திக்கலாம், இது தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயற்பாடு என்கின்ற விடயங்களை அவர் வலியுறுத்தி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே டக்ளஸினுடைய செயற்பாடுகளால் சிறு மீனவர்கள் பாதிப்பெனவும் கடலட்டை பண்ணை அனுமதிக்கு அவர்கள் கண்டனம் வெளியிட்டதான செய்திகளும் சொல்லப்படுகிறது. கடலட்டை பண்ணைக்கு எதிராக கிராஞ்சியிலே 100 நாட்களுக்கு மேலாக மக்கள் போராடி வரும் நிலையில் போராட இடத்துக்கு முன்னால் வைத்து 83 மீனவர்களுக்கு கடலட்டை பண்ணைக்கான அனுமதி வழங்கியமை கண்டிக்கத்தக்கது என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய வடக்கு கிழக்கு இணைப்பாளர் அண்டனி ஜேசுதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வெலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உள்ளூராட்சி தேர்தலிலே மணிவண்ணனுடன் இணைந்து போட்டி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டது. குறிப்பாக விக்னேஸ்வரன் இந்த விடயங்களை அறிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி தேர்தலிலே மணிவண்ணன் அணியுடன் ஒன்றாக இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளோம் என தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மாகாண அதிகாரங்களை முழுமையாக அமுலாக்க அரசுக்கு 7 நாள் அவகாசம் என்கின்ற விடயமும், தவறின் பேச்சிலிருந்து வெளியேறுவோம் என தமிழ் கட்சிகள் அதிரடி தீர்மானம் என்கின்ற விடயங்களும் முன்பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பிலே குறிப்பிடப்பட்ட மாகாண அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கத்துக்கு 1 வார கால அவகாசம் வழங்குவதென்றும், அந்த கால அவகாசத்துக்குள் அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தாவிட்டால் அரசாங்கத்துடனான பேச்சை தொடர்வதில்லை எனவும் தமிழ் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே பொன்னாலையில் கிணற்றிலிருந்து இளைஞனுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. பொன்னாலை பிள்ளையார் கோவிலடியில் உள்ள குளத்துக்கு அருகாமையில் உள்ள கிணறொன்றிலிருந்து இவ்வாறு சிறு ஒரு இளைஞனுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. 4 நாள் காய்ச்சல்,
இரண்டரை வயது பெண் குழந்தை மரணம் அடைந்திருக்கிறது. நான்கு நாள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட இரண்டரை வயது பெண் குழந்தை நேற்று உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மைய நாட்களிலே இவ்வாறு குழந்தைகளுடைய மரணங்கள் பதிவாகின்ற விதங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம். தொடர்ச்சியாக இவ்வாறு ஒரு வயது இரண்டு வயது குழந்தைகள் இவ்வாறு உயிரிழப்பது மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது. பெற்றோர்கள் உடனே சிறுவர்களுக்கு இயலாமல் வந்து உடனே அது தொடர்பாக உரிய அவதானத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது மின் கட்டண அதிகரிப்புக்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயம். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பிலே அமைச்சரவையிலே முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு நேற்று அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கத்தினுடைய சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதனை ஏற்றுக்கொள்ளாது என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்ற போது அமைச்சரவை அனுமதியை தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்கின்ற விடயங்களை இனி வரும் நாட்களிலே பார்க்க முடியும். தம்பி கத்தியால் குத்தியதிலே அண்ணன் உயிரிழந்திருக்கிறார். கிளிநொச்சியிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. தம்பியினுடைய கத்தி குத்து கிழக்காகி அண்ணன் உயிரிழந்திருக்கிறார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலே நேற்று காலை 11 மணி அளவிலே இந்த விடயம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. 38 வயதுடைய அண்ணன் என்று சொல்லப்படுகிறது. அண்ணன் வீடியோ கேம், அதாவது குறிப்பிடத்தக்க ஒரு கேம் ஒன்றினை தொடர்ச்சியாக விளையாடுவதிலே ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார். தம்பி தன்னுடைய தொலைபேசிக்கு மீள் நிரப்பல் செய்திருக்கிறார். அதன் பின்னர் அண்ணன் பயன்படுத்தியிருக்கிறார். இவ்வாறு மீள் நிரப்புகின்ற பொழுதிலே இவ்வாறு விளையாடியே இந்த அட்டையை முடிக்கிறீர்கள் என்கின்ற பாணியிலே தம்பி தன்னுடைய கருத்தை பதிவு செய்த போது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதாகவும் திடீரென கோபமடைந்த தம்பி அண்ணனை கத்தியால் நெஞ்சிலே குத்தியதால் உயிரிழந்ததாகவும் செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது. இருப்பினும் இரு உறவினர்களுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த வீடியோ கேம் விளையாட்டினால் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் பதிவாகி வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே கூட்டணிக்கு நாங்கள் தயார் செலவுடனான சந்திப்பு தொடர்பிலே விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டிருக்கிறார். தேர்தலிலே டெலோவுடன் கூட்டணி அமைக்க தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். சி வி விக்னேஸ்வரனுக்கும் டெலோ அமைப்புக்கும் இடையே சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருக்கிறது திங்கட்கிழமை இரவு. இதன் பின்னர் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு சில விடயங்களை அழுத்தமாக தெரிவிக்க வேண்டிய நேரத்திலே சிறிய தேர்தலுக்காக இந்த கூட்டணி பிரிந்து நிற்கப் போகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. மோட்டார் சைக்கிள் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு, மந்திகை சந்தியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மந்திகை சந்தி பகுதியிலே நேற்று முன்தினம் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. புலிகளின் ஆயுதங்களை தேடி கொக்குவிலே அகழ்வு என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான சர்வகட்சி கூட்டம் இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பிலான சர்வகட்சி கூட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறவுள்ளது. அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் பேச்சுகளிலிருந்து விலகுவதாக தமிழ் கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. நேற்றைய தினம் மனோகணேசன் அவர்கள் தெரிவித்திருந்தார், மலையக மக்களினுடைய உரிமைகள் தொடர்பாகவும் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்களும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்போம் என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது காணி அபகரிப்பு நிறுத்தம், அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு, உறுதியான முடிவை அறிவிக்க அரசுக்கு ஒரு வார அவகாசம். இன்றைய கூட்டத்திலே அரசுக்கு நிபந்தனை விதிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் கொழும்பில் நேற்று கூடி தீர்மானம் எடுத்திருக்கிறது. வடக்கு கிழக்கிலே தொடரும் காணி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும். அத்துடன் அரசியல் அமைப்பிலே உறுதி செய்யப்பட்டுள்ள காணி போலீஸ் அதிகாரம் உள்ளிட்ட அதிகாரங்களை பகிர்வது தொடர்பிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவை தொடர்பிலே அரசிடமிருந்து ஒரு வார காலத்திலே உறுதியான பதிலை ஒன்று எதிர்பார்ப்பதாகவும், அவ்வாறு செயற்படாத பட்சத்திலே இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவதாகவும் முடிவெடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தோடு இன்றைய தினம் பேச செல்கிறார்கள். என்ன எவ்வாறு இந்த தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அமையப்போகிறது என்கின்ற விடயங்கள் இந்த பேச்சுக்களிலே தங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே அந்த புகைப்படத்திலே தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், திரு சுமந்திரன் அவர்கள், திரு சம்பந்தன் அவர்கள், அதே நேரத்திலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், சித்தார்த்தன் அவர்கள் அந்த புகைப்படத்திலே காணப்படுகிறார்கள். முன்பக்க செய்திகளிலும் அதே வேறுபட்ட மூன்று பேருடைய புகைப்படம், அதாவது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், சித்தார்த்தன் அவர்கள், மாவி சேனாதிராசா அவர்களுடைய புகைப்படங்களோடு தனித்தனியாகவா இணைந்தா போட்டி என்கின்ற கேள்வியோடு
டெலோ ஃப்ளோட்டுடன் பேசி தமிழ் அரசு இன்று இறுதி முடிவு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வலியுறுத்தி உண்ணாவிரதம் இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவிலே முன்னாள் போராளி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். கிளிநொச்சியிலே அண்ணனை குத்தி கொலை செய்த தம்பி கை தொலைபேசியால் வந்த வினை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்பியினுடைய கத்தி குத்து கிழக்காகி அண்ணன் பலியான சம்பவம் கிளிநொச்சியிலே நேற்று இடம்பெற்றிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலிலே விக்கி மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் கூட்டு ஏனைய கட்சிகளும் இணைய அழைப்பு என்கின்றபடியும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அந்த இணைவுக்கு பின்னரான செய்தியாளர் சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் விலை சூத்திரத்தின் ஊடாக மின் கட்டண மறுசீரமைப்பு அமைச்சரவையிலே தீர்மானம் என்கின்றபடியும், அதாவது உற்பத்தி செலவுகளை அடிப்படையாக கொண்ட விலை சூத்திரத்தின் ஊடாக மின்சார கட்டண மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு அமைச்சரவையிலே தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை மாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலாக நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாடு குறித்து 6 பேரிடம் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. முள்ளியவளை மாவீரர் துயரமில்லை பணிக்குழு உறுப்பினர்கள் 6 பேரை நேற்று முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து போலீசார் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். முள்ளியவளை மாவீரர் துயரமில்லை பணிக்குழு உறுப்பினர்களான கரைத்துறைப்பேட்டை பிரதேச சபை தவிசாளர் கமலநாதன் விஜிந்தன் மற்றும் கரைத்துறைப்பேட்டை பிரதேச சபை உறுப்பினர்களான சின்னராசா லோகேஸ்வரன், திருச்செல்வம் ரவீந்திரன், அதே நேரத்தில் சவராசா அமலன், சமூக செயற்பாட்டாளரான ஞானதாஸ், ஜூட் பிரசாத், பாஸ்கரன் வெனஜன் ஆகியோருடனே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. தேர்தல் அரசியல் பரபரப்புக்கு மத்தியிலே விக்னேஸ்வரன் டெலோ பிரதிநிதிகள் திடீர் சந்திப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே யாழிலே காய்ச்சலால் குழந்தை மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. 2 கோடி முட்டை இறக்குமதி, முதல் கட்டமாக 50 லட்சம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. முட்டை இறக்குமதிக்கான சர்வதேச அளவிலே விலை மனு கோரும் நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முட்டைகளுடைய விலை அதிகரிப்பு அல்லது விலை குறைப்பு இதற்காக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் முட்டை உற்பத்தியாளர்களை பாதிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ் தரப்பை நம்ப முடியாது, இந்திய மத்தியஸ்தம் அவசியம், தூதுவரை சந்தித்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியிருக்கிறது. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பிலே அரசுக்கும் தமிழ் தரப்புகளுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையிலே இந்தியா மத்தியஸ்தம் வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அல்லது அந்த ஒருங்கிணைப்பு குழு யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதரை நேற்று சந்தித்து வலியுறுத்தியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தேர்தலை நிறுத்தும் முயற்சி தோல்வி, ஆனாலும் அரசு கடும் பிரயத்தனம் பீரிஸ் கூறுகிறார் என்கின்ற விடயமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை நடத்துவது தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் 5 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் சாட்சியாக இருக்கிறது என்றும், இந்த நிலையில் ஆணைக்குழுவுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை என்கின்ற விடயங்களும் அது தொடர்பான பொய்யான செய்திகளை பரப்பி இந்த தேர்தலை குழப்புவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாகாணங்களுக்கு முழு அதிகாரம், அரசியல் கைதிகள் விடுதலை, தமிழரின் காணிகள் விடுவிப்பு இந்த மாத முடிவுக்குள்ளே நிறைவேற வேண்டும், ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதிக்க தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானம் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தனது நிறைவேற்ற அதிகாரத்துக்கு உட்பட்டு நிறைவேற்றக்கூடிய விடயங்களை இந்த மாதத்துக்குள்ளே, அதாவது ஜனவரி 31க்குள்ளே நிறைவேற்றி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுக்களை முன்னெடுப்பது தொடர்பிலே தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக ஜனாதிபதி இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். குறிப்பாக 6 தசாப்த காலங்களாக முடிவுக்கு வராத பிரச்சனையை 1 மாதத்திலே முடிவுக்கு கொண்டு வர அவர் நினைத்திருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்துக்கு முன்னரான இந்த தீர்வுகள் கிடைக்கும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய எதிர்கால அரசியலிலே பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. தீர்வுக்கான பேச்சு இன்று ஆரம்பம் என்கின்றபடி எங்கள் சொல்லப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தமிழரசு தனித்து போட்டி இன்றே தீர்மானிக்கப்படும் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பருத்தத்துறை நகரசபை தவிசாளர் தெரிவு இன்று என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பருத்தத்துறை நகரசபை தவிசாளர் தெரிவு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், பருத்தத்துறை நகர தலைவராக இரிதாஸ் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் பதவி விலகினார். இதனால் புதிய தவிசாளர் தெரிவு நடைபெறவுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே
மின் கட்டண உயர்வுக்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயம் நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியில் இணைகிறார் மணிவண்ணன் என்கின்ற செய்தி ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்திலே பசிலை ஓரம் கட்டும் ராஜபக்சக்கள் என்கின்ற செய்தி அது ஒரு அரசியல் செய்தியாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறான செய்திகள் பல தடவைகள் வெளியாக இருந்தாலும் சகோதரர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. அமெரிக்க கிரீன் கார்டுக்கு விண்ணப்பித்தார் கோட்டபாய என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மது போதையிலே மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் விபத்திலே மரணமடைந்திருக்கிறார். அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிளிலிருந்து தூக்கி வீசப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்கக்கூடியதான செய்தி இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. புலோலி தெற்கைச் சேர்ந்த ராசு புவனேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இலங்கையினுடைய நிலைமை இன்னமும் மோசமாகும் என பொருளியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே தம்பியின் கத்தி கூத்திலே அண்ணன் உயிரிழப்பு, கிளிநொச்சியிலே நேற்று சோகம் என்கின்ற செய்திகள் இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே தேர்தலை ரத்து செய்யக்கோரி வழக்குகள், தள்ளுபடி செய்யுமாறு இடையீட்டு மனுக்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.